Hi friends and hi students, welcome to our channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Bewealth. இந்த part-time job தான் பார்க்க போறோம். So, இந்த part-time job அப்படினா எத்தனை பேர் வந்து part-time job கிடைக்காதன்னு எங்கிட்டு போம். So, இதுல உங்களோட contribution ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான். ஆனா உங்களுக்கு கிடைக்கிற gift பெரிய விஷயம். So, வந்து இத நான் எப்பமே part-time job அப்படிங்கும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட் சொல்கிறது தான். பட் இதில் நான் வந்து 300 ரூபீஸ் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் 300 இன்வெஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்குது. அதாவது உங்களுக்கு கீழே நாங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 3 ரெஃபரல் கொடுப்போம். மீன்ஸ் Bewealth பற்றி நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஏதாவது ஜாயின் பண்ணுறீங்க, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் Bewealth பற்றி சொல்லிடுறேன். Bewealth அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் 300 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பாலிசி இருக்கும். மீன்ஸ் அந்த பாலிசி அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் ஆக்சிடென்டல் பாலிசி. ஸோ 1 இயருக்கு உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம், 300 ரூபீஸ்க்கு பாலிசி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பாலிசி கிரியேட் பண்ணனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், ஸோ அதை பற்றி சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட 300 ரூபீஸில் 60 ரூபீஸ் மட்டும்தான் எடுத்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட போகிறாங்க. மீதி பணம் உங்களுக்கே சேலரியாக வரப்போகுது. மேம் அப்போ 240 மட்டும் தான் சேலரியா அப்படின்னா கிடையவே கிடையாது, நிறைய ஏர்னிங்ஸ் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தருக்கோ இல்லை உங்களுக்கோ ஆக்சிடென்டல் 1 இயருக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி கிடைக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு என்ன ரோல் இதுலன்னா, நீங்கள் மினிமம் ஒரே ஒருத்தர் ரெஃபர் பண்ணணும். ஆக்சுவலாக Bewealth-ஓட டீம் படி ஒருத்தர் 3 பேர் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி 212 ரூபா இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இன்றைக்கி நீங்கள் 3 பேர் ஆட் பண்ணிங்கன்னா நாளைக்கு 212 ரூபா வரும். பட் மகிழ்த்து மகள் டீமில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஏன்னா ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்குலாம் நான் ஜாப் கொடுக்குறோம். ஸோ இவங்களெல்லாம் 3 பேரை கொண்டு வந்து கஷ்டம். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, நீங்கள் ஒரே ஒருத்தரை ஜாயின் பண்ணால் போதும். அந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ என்ன ஆகும், உன்னோட வேலையை நாங்கள் என்ன பண்ணுவோம், பிரித்து கொடுத்துருவோம். அப்போது இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 300 ரூபீஸ் கொடுத்துட்டு உங்களோட நேம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த 3 நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அன்றைக்கி காலையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு ஐடி ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஓகே, ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா சேலரி போடணும். இப்போ உங்கள் பேரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன் நேமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் நேமில் உள்ள அக்கௌண்ட்டு தான் நீங்கள் அதில் அப்டேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், சேலரி வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு 3 பேர் வந்து 212 ரூபான்னு சொன்னீங்க மேம், அதுக்கப்புறம் இன்கம் வராது அப்படின்னா கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேர் ஆகிடுச்சா, இப்போ நாங்கள் உங்களை ஒரு டீமாக நாங்கள் பில் பண்ணிடுவோம். அந்த 3 பேருக்கு கீழே 3 பேரை நாங்களே அவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள், நீங்கள் ஒரு சேலரி வாங்கிட்டு இல்லை நான் சேலரி வாங்கிட்டால் நீங்கள் மற்ற பேர் காட்டுறீங்க இல்லையா, ஸோ அது மூலமாக நிறைய பேர் வருவாங்க. உங்களை முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனே கொடுங்க. நம்மளுடைய மகிழ்ச்சி மகள் டீம்லேருந்து நாங்கள் நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுப்போம். அந்த 3 பேர் அப்படிங்கிறது 9 பேராக மாறும். 9 பேராக மாறினா உங்களோட ஐடியா என்ன ஐடியா மாறினா, சில்வர் ஐடியா மாறும். சில்வர் ஐடியா மாறினா உங்களுக்கு என்ன இன்கம் அப்படின்னா 300 ரூபாய் இன்கம் வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னும் அவரோட 20 அதுக்கு கீழே 3 பேர் நான் ஆட் பண்ண நினச்சிக்கேன், 27 பேர் வரும்போது உங்களுக்கு 965 ரூபாய் இன்கம் வரும். ஸோ இது நான் வந்து நான் ட்ரையல் பார்த்தா தான் எனக்கு நல்லா எனக்கு புரியும் அப்படிங்கிறது. நான் என்ன பண்ணேன், நான் வந்து என்னோட நேம் என்னோடய ஃபேமிலியில் ஒரு 3 பேர் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் ஜஸ்ட் நான் சண்டே அன்றைக்கி ஆரம்பித்தேன். சண்டே அன்னைக்கு காலையில் எனக்கு ஐடி ஜென்ரேட் ஆச்சு. ஸோ ஈவினிங் 3 பேர் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸில் நான் 3 பேருக்கு இன்சூரன்ஸ் போட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மண்டே அன்னைக்கு எனக்கு காலையில் 212 ரூபீஸ் எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு. ஸோ அதுக்கு கீழே நம்மளுடைய மகிழ்வுத்து மகள் டீமில் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஏனிகள் டீம்னு டீம் வச்சு டிஎன்பிசி கிளாஸ் எடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அது நிறைய இருக்காங்க. அவங்கள ஸ்டாஃப்ஸில் வேணால் 9 பேர் நாங்கள் போட்டோம். ஸோ 9 பேர் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஐடியா ஆச்சு, சில்வர் ஐடியா மாறிடுச்சு. ஸோ சில்வர்னால் அந்த நம்ம அந்த சேலரி வரணும் இல்லையா, அந்த சில்வர்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 300 ரூபா 600 ரூபா 900 ரூபா வந்துகிட்டே இருக்கும். அது வந்து கம்பெனி நமக்கு அலர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த சில்வருக்கு என்னோட நேம் ஆட்டோமேட்டிக்காக சில்வருக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அடுத்து என்ன ஆகும், எங்களுக்கு வந்து இதுமாரி ஜாப் கேட்டு வர பிள்ளைங்களை நான் ஒரு 27 பேர் கீழே போட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்றைக்கி 985 ரூபீஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 985 600+ வந்துச்சு. ஸோ அந்த சில்வர் ஐடியாக்கான அமௌண்ட் ஒரு 300 வந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு இன்றைக்கி டேக்கு எனக்கு 965 எனக்கு ஜென்ரேட் ஆச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எனக்கு 3 டேஸ் தான், சண்டே மண்டே டியூஸ்டே இன்றைக்கி வெனஸ்டே, நாளே நாளில் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ மேம் உங்களால் ஈஸியாக பண்ண முடிஞ்சது கீழே கீழே, ஏன்னா என்னால் பண்ண முடியல, நம்ம டீமால் தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ யார் யாரும் ஜாப் கேட்டு வராங்களோ அவங்களுக்கு செயின் மாதிரி ஒவ்வொருத்தராக கோக்க கோக்க எல்லாருக்குமே இன்கம் வந்துடும். நம்மளுடைய மகிழ்வு மகள் டீமில் என்னென்னா எல்லாருமே சில்வர் மட்டும் ஆக்கிடுவோம். சில்வர் மீன்ஸ் என்னது, ஒருத்தர் கீழே 3 பேர் 3 பேர் கீழே 9 பேர் ஆகிட்டால் ஆட்டோமேட்டிக்காக சில்வர் அந்த 300 ரூபா 600 ரூபா சேலரி வர்றதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க இல்லையா. அப்போ அவங்க எல்லோரும் சில்வர் ஆக்கிறதுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் போடுவோம், நீங்கள் மட்டும் இல்லை நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நாங்களும் சூப்பராக பண்ணலாம். ஸோ பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க, இந்த Bewealth-க்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம. ஸோ நீங்கள் உங்களோட நேம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் 300 ரூபீஸ் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரூஃப் எங்களுக்கு அனுப்பினா உங்களை உடனே நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஒருத்தரை ரெஃபர் பண்ணணும். ஓகேவா, அந்த ஒருத்தரை நீங்கள் என்ன பண்ணணும், அதுமாதிரி அதே டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் நாங்கள் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு நாங்கள் கிளைம் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம்
உங்களுக்கான சேலரி வர்றதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு இந்த 212 சேலரி வர மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம், ஓகேவா? அதே மாதிரி அடுத்த ஒரு 2 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன, 3 நாளைக்கு அப்புறம் என்னாகனா அடுத்த ஒரு 600 சேலரி வரைக்கும் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் வேணும். ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் நான் கேட்குறது ஒரே ஒரு ரெஃபரல் தான், ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எப்போவுமே நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னால், ஒரே நாளில் ஜெயிக்க முடியாதுமா, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் கொடுக்கணும். ஏன்டா ஏன்? அதுக்கப்புறம் ஸோ எங்கள் மண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பிவெல்த்தோட இன்கம் ப்ரூஃப்ஸ்லாம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் மந்த் ஃபஸ்ட் டே சேலரி வந்துச்சு. ஸோ அதுக்காவது எனக்கான அமௌண்ட் வந்ததுக்கான ப்ரூஃபு. அதுக்கப்புறம் எனக்கு கீழே நான் 3 பேர் ரெஃபர் பண்ணாலே அவங்களோட சேலரி ப்ரூஃப் இது. நான் அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் அப்படியே சும்மா ஸ்னாப் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கு கீழே வந்தாங்க. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதுதான் நமக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். உங்களுக்கு முன்னாடி உள்ள ஏனில் நீங்கள் ஏறினா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ உங்களோட கையை நீங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பட் எனக்கு இன்கம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பண்ண ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் எதிர்த்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்க அந்த ஒரே ஒரு ரெஃபரல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் இன்கம் கிடைக்கும். ஸோ வந்து யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ பிவெல்த் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க் மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், யூ காண்ட் கிளைம் த லீடர் ஆஃப் சக்ஸஸ் வித் யுவர் ஹேண்ட்ஸ் இன் யுவர் பாக்கெட். உங்கள் பாக்கெட்லேயே வச்சுட்டு உங்கள் கையை தான் எந்த ஒர்க்கும் நான் செய்யாமல் இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா ஜாபை பற்றி ஜஸ்ட் சர்வே மட்டும் பண்ணிவிட்டு, ஓகே இந்த ஜாப் இந்த ஜாப் சர்வே மட்டும் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கதை கேட்குற ஒருத்தராக இருப்பீங்களே தவிர, நீங்கள் அதில் இறங்கினா தான் அதில் உள்ள நல்லது கெட்டது தெரியும். ஸோ அதில் அந்த நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க, அதில் நீங்கள் சக்ஸஸ் தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபெயிலியர் கூட கிடைக்கலாம். ஆனால் அந்த ஃபெயிலியர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த ஃபெயிலியர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை உனக்கு வந்து யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. அந்த அவமானமாக இருக்கலாம், அந்த விஷயத்தில் எப்படி வெளியில் வர்றதுன்னு இருக்கலாம், எல்லாமே உனக்கு வந்து கடவுள் கொடுக்குற பெரிய கிஃப்ட். ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையும் எல்லா ஜாபை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன், ஆனால் எதுவுமே உள்ளே இறங்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த ஜாப்புமே சக்ஸஸ் ஆக முடியாது. நம்ம உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் அதோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். அந்த டிஃபிகல்ட்டிஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியும். எல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும், பட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். Thank you so much.